இதுக்கு எல்லாத்துக்குமே நான் திருச்சியில் பதில் சொல்லிட்டேம்மா. புதுசாக வேறு தான் கேள்வி இருந்தால் கேளுங்க. அவரோட கருத்து, அவங்களோட ட்விட்டர். நான் என்ன பொறுத்த வரத்தில், இப்போ விமான நிலையத்தில் தமிழை எடுத்துட்டாங்க, தமிழை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொன்னாங்க. நான் கூட செய்தியாளர்கள்ட்ட அப்படி எடுத்திருந்தேன், அதுக்காக நானும் கோரிக்கை வைப்பேன், எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறமா நான் விசாரித்ததில் அதில் வந்து ஹிந்தியையும் தமிழையும் அந்த போர்டு சரியாக பணியாற்றாததுனால, வேலை செய்யாததுனால இப்போதைக்கு அது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அது நிர்வாக ரீதியாக வேண்டுமென்றே எடுக்கப்பட்டது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எதையுமே தெரிஞ்சிக்காமல் ஏதோ மத்திய அரசு தமிழை ஒழிப்பதற்கென்றே நிர்வாகம் செய்கிற மாதிரி ஒரு கருத்தை உடனே பரவை செய்கிறது நல்லதில்லை. ஒரு அரசாங்கம் மொழியை எவ்வளவு போற்றுகிறது, குறிப்பாக திருவள்ளுவரையும் பாரதியாரையும் போற்றிக்கொண்டு பாராளுமன்றத்தில் ஒலிக்கிற அளவிற்கு செய்து கொண்டு இருக்கிறோம். ஆக தமிழை ஓங்கி ஒலிப்பதற்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எல்லாம் முயன்று செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து தமிழகத்தில் ஏதோ பாஜக என்றாலே, பாஜக அரசு என்றாலே அதை தமிழுக்கு எதிரானது என்ற ஒரு ஒரு இமேஜை கொண்டு வர்றதுக்காக தொடர்ந்து முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. இது மிக தவறு. தமிழ் எடுக்கப்பட்டால் முதலில் போராடுபவர் தமிழிசையாக இருப்பேன் நான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பொய்யான தகவல்களை பரப்பிக்கொண்டே இருக்கக்கூடாது என்பது எனது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கில் இன்னும் அதிக கவனம் செலுத்தணும். ஏனென்றால் 75 ரவுடிங்கே ஒன்று கூடி அவர்கள் எல்லாம் ஒரு கேக் வெட்டுறாங்கன்னா இதெல்லாம் மிக அபாயகரமான ஒரு சூழ்நிலை. ஆனால் இன்றைய இருக்கிற சூழ்நிலையில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளாட்சி தேர்தலில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இன்று திருச்சியில் ஒரு கூட்டம் கூட்டிவிட்டு வந்திருக்கிறோம். 1000 பிரச்சார கூட்டங்கள், பட்ஜெட் மிகச்சிறந்த பட்ஜெட், அதை பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு. ஏனென்றால் பக்கோடா வைக்கிறாங்க, பட்டதாரினா பக்கோடா வைக்கணும் அப்படி என்று உண்மையிலேயே சுய தொழிலில் பக்கோடா விற்பவர்களை காங்கிரஸ் கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறது. பக்கோடா என்பது ஒரு சிறு தொழில், ஒரு சுய தொழில், தன்னம்பிக்கையோடு தொழில் செய்வது. ஆக இதை தவறு என்று முன்னிறுத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அதுவும் தொழில்தான் என்பதை இளைஞர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் அதை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு தவறான கருத்தை காங்கிரஸ் முன்னிறுத்துகிறது என்பதும் எனது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் வந்து அதனால தான் பட்ஜெட்னாலே பக்கோடா பக்கோடான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாருங்கடா பட்ஜெட்டை எவ்வளோ நல்ல பட்ஜெட் போட்டிருக்கிறோன்றத எடுத்து சொல்வதற்கு தமிழகம் முழுவதும் 1000 பிரச்சார கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. 10-15 நாட்களுக்குள் அந்த பிரச்சார கூட்டங்கள் முடிந்துவிடும். அவர் தமிழகம் முழுவதும் நான் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறேன். அதனால் நிச்சயமாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வலுப்பெறுவதற்கு வலுவேற்றுவதற்கு எல்லா முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணியை பற்றி பின்பு பேசலாம். ஏனென்றால் உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கட்டும். அண்ணன் ஸ்டாலினே சர்வகட்சி கூட்டம் கூட்டிட்டு இது கூட்டணியாக இருக்குமான்னு கேட்டால் அவரே பதில் சொல்லாமல் இருக்கிறாரு. அப்புறம் நாங்கள் இப்போ உள்ளாட்சி கூட்டணியை பற்றி பேசணும். வரட்டும், நாங்கள் எங்களை பலம் பொருந்தியவர்களாக மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். வாக்குச்சாவடி அளவிற்கு நாங்கள் பலம் வருவோம், பலம் பெறுவோம் என்ற வாக்குச்சாவடிக்கு வாக்குச்சாவடியை நோக்கி செல்வோம், வாக்குச்சாவடியை வெல்வோம் என்ற ஒரு சூளுரைத்து நாங்கள் பணியாற்றுகிறோம். இன்றைக்கு மிகச்சிறப்பான ஒரு கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. மிகச்சிறந்த திட்டமிடலை நாங்கள் செய்திருக்கிறோம். நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தியாக பாஜக வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். மற்றவர்களின் ட்விட்டர் கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஏன் ட்விட்டர் கருத்தில் ஏதான்னு சொன்னால் நீங்கள் கேளுங்க, நான் விலாவரியாக பதில் சொல்றேன். எதை எங்களை கோரிக்கை மட்டும் இல்லையே, பல பேரின் கோரிக்கை. ஆனால் என்னன்னா, இங்கே ஜிஆர் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்த அளவிற்கு ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது, ஏன் மற்றவங்க யார் அது வாயை திறக்க மாட்டேன்றாங்க? இதுதான் இந்த போலி மதச்சார்பின்மை தான் வேண்டான்னு நான் சொல்கிறது. யாரும் வேறு கட்சி தலைவர்கள் யாரும் வாயை திறக்க மாட்டேன்றாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலில் பிரச்சனை வந்தால், ஆண்டாளுக்கு பிரச்சனை வந்தால், இந்த போலி மதச்சார்பின்மை எதற்கு? ஒட்டுமொத்த மக்களின் உணர்வுகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்பது எனது கருத்து.